ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் திருக்கோவிலில் 4 கருட சேவை. நவத்திருப்பதிகளில் 4 பெருமாள்களை ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் கண்டு வணங்கி பாக்கியம் பெற்ற பக்த கோடிகள். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளன. நவத்திருப்பதி என்று அழைக்கப்படும் அவைகளில் முதலாவதாகவும் சூரிய அம்சமாகவும் ஸ்ரீவைகுண்டம் திருக்கோவில் விளங்குகிறது. மூலவர் ஸ்ரீவைகுண்டநாதன், தாயார் வைகுண்டவள்ளி பூதேவி கால தூஷகன் எனும் திருடன் ஒருவன் இம்பெருமானை வழிபட்டு திருட செல்வானாம். திருடிய செல்வத்தில் பாதியை பெருமாளுக்கு காணிக்கையாகவும் தருவானாம். இவன் கூட்டத்தினர் அரண்மனையில் திருடுகையில் பிடிபடும் பொழுது கால தூஷகன் வைகுண்டநாதனிடம் சரணடைய பெருமாளே காலதூஷகன் வேடத்தில் அரண்மனைக்கு வந்து தன் சுயரூபத்தை காட்டருள அடிபணிந்து நின்ற மன்னன் மகிழ்ந்து கள்ளபிரான் என கூறி வழிபடலானார். கள்ளபிரானாக காட்சி தரும் மூலவருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 11 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி கள்ளபிரான் சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், சேஷ வாகனம் என தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. 5 திருநாள் அன்று காலையில் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் ஆழ்வார் திருநகரி பொழிந்து நின்ற பெருமாள், திருப்புளியங்குடி காஷினி வேந்த பெருமாள், நத்தம் எம் இடர் கடிவான் ஆகியோருக்கு சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் நடைபெற்றது. பின்னர் மாலையில் அனைத்து பெருமாள்களுக்கும் தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு வைதிக முறைப்படி நவகலச திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் குடைவரை பெருவாயிலில் அம்ச வாகனத்தில் எழுந்தருளியில் சுவாமி நம்மாழ்வாருக்கு எதிர் சேவையாக பெரிய திருவடியான திரு கருடாழ்வார் வாகனத்தில் மீது ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீ பொழிந்து நின்ற பிரான், திருப்புளியங்குடி ஸ்ரீ காய்ச்சினி வேந்தன், நத்தம் ஸ்ரீ எம்மிடர் கடிவான் ஆகியோர் காட்சியளித்தனர். 4 கருட வாகனம் மற்றும் அன்ன வாகனத்தில் என நம்மாழ்வார் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நவத்திருப்பதி பெருமாளின் 4 கருட சேவையை ஒரே இடத்தில் கண்டு வணங்கியும் பாக்கியம் பெற்றனர்.